இன்னைக்கு நம்ம பாக்க போற படம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அருமையான தாருமாரான படம் நம்ம கண்ணுல படகு இந்த படம்ல கொஞ்சம் பிசியா இருக்கமா கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை லேட்டா போற மாதிரி தான் மணிக்கணக்கா இந்த படத்தை நீங்க அதனால பத்தி டீடைல்தான் பேசாம படத்தை நான் ஷார்ட்டா சுருக்கிட்டு படத்துல இன்டைரக்டா அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த மேட்டரை பத்தி கொஞ்சம் இன்னும் சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் கடவுளை பத்தியோ இல்ல சாத்தான்களை பத்தியோ பேசும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் பெட்டராவன் டீடைலின் பண்ணுவோம் அப்படிதான் இந்த தடவை படத்துக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்காம படத்துல வர மேட்டரை படு வேகமா முடிச்சு விட்டு இந்த படத்துல சொல்ல வர்ற அந்த சாத்தான்களை பத்தியும் இளவரசர்களை பத்தியும் நரக காவலர்களை பத்தியும் எல்லாம் அடுத்து நம்ம டீடைல் பேசுவோம் ரைட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டோட பாதாள அறைய காட்டுறாங்க பொதுவா ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பணக்காரவங்க வீட்டுல பாதாள அறைன்னு ஒரு அறை இருக்கும் அங்க சரக்கு பாட்டில வைக்கிறதுக்காக வேணும் ஒரு அறையை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் இந்த செல்லா அதே மாதிரி தான் ஒரு வீட்டோட பாதாள அறை இருக்கு அந்த அறையில ஒரு பத்து படிக்கட்டு இருக்கு அதெல்லாம் காமிக்கிறாங்க

பிடிக்கல தான் பழைய காலேஜ விட்டுட்டு வந்தது பிடிக்கல அதனாலயே வேண்டா வெறுப்பாவே பேசுறா செய்யற வந்த அன்னைக்கே இவங்க அந்த பாதாளரையை எட்டி பாக்குறாங்க பாக்கவே ரொம்ப பயமா இருக்கு கன்றாவியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில வந்துறாங்க அப்படி வரும்போது அந்த பொண்ணு மட்டும் உள்ள மாட்டிப்பா திடீர்னு கதவு லாக் ஆயிடும் பயமா இருக்கு பயமா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருப்பா இவங்க திறக்க முயற்சி பண்ணுவாங்க வெளியில இருந்து திறக்க முடியாது விளையாடாதீங்க கதவை திறங்க அப்பா அம்மான்னு கதவா உள்ள இருந்து ஏதோ உரிமிகிட்டு வர மாதிரி தெரியும் பயப்படுவா அதுக்குள்ள மேல இருந்து ஒரு சாவி எடுத்து ஒரு வழியா திறந்து வெளியில கொண்டு வந்து அவ்வளவுதான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு பெரிய சண்டை பண்ணுவா அதுக்கப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் பேசி சமாதானம் பண்ணி இன்னைக்கே எங்களுக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்பாவும் அம்மாவும் ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க அந்த மீட்டிங் நாங்க போய் ஆகணும் தம்பியை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் அட்டன் பண்ண போயாச்சு மீட்டிங்ல மார்க்கெட்டிங் சம்பந்தமா சில ஸ்டாட்டிக்ஸ் பத்தி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் அக்காவும் தம்பி வீட்டுல தனியா இருக்காங்களா அவங்க ஒரு பழைய பொட்டிய ஒரு ரேடியோ பொட்டிய பாக்குறாங்க அந்த பொட்டியை கொஞ்சம் போட்டு பார்க்கலாமேன்னு தம்பி சொல்ல இவளை எடுத்து ஆன் பண்ணி அதுக்குள்ள இருந்து அந்த டேப்ப பிளே பண்ணி விடுற அந்த டேப்ல பாட்டு இல்ல அந்த டேப்ல டைலாக்ஸ் இல்ல மாறுதலா ஏ பிளஸ் பி ஓல் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ அப்படிங்கிற மாதிரி சில பல கணிதம் இருக்கு

ஃபீஸ் போயிருந்தா கீழே வந்து ட்ரிப் அடிச்சிருக்கும் பாதாள அறையில மெயின் அந்த ஏரியா இருக்கும் ஈபி லைன்ஸ் இருக்கும் அங்க போய் பாரு ஃபீஸ் ஈஸி போயிடுச்சானு செக் பண்ணுன்னு சொல்ல இவளும் பயந்துக்கிட்டே போற பயமா இருக்குமா நான் கீழ போக மாட்டேமா நான் அழுகுறா இல்லமா பயப்படாத அம்மா நான் இருக்கறேன் ஒவ்வொரு படிக்கட்டையும் நீ எண்ணிக்கிட்டே கீழ இறங்கு நான் இருக்கேமா பயப்படாதமா அப்படி சொல்லி தெம்புட்றாங்க அவளோ சரிமா அப்படி சொல்லிட்டு படியன் 1 2 3 னு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு அப்படியே பயந்து பயந்து கீழ இறங்கிட்டே போயிட்டே இருப்ப அவங்களும் அப்படிதான் ஒன்னு பிரச்சனை இல்ல அடுத்த ஸ்டெப் எடுத்துவே அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்ப பார்த்தா இப்ப படி 10 க்கு வந்துட்ட அவளோதான் நீ பாட்டம் ரீச் பண்ணிட்ட

காணும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் எல்லாம் வந்து தேடுறாங்க இவங்களும் மீட்பு பண்ணி பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்க பொண்ணு கிடைக்கல ஓனு பொண்ணோட டிரெஸ் கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறாங்க போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு வீடு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதனால வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு அவங்க பெருசா கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்பா கூட பொண்ணு திரும்ப வந்துருவா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோவப்பட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் திரும்ப வந்தா அதனால ஃப்ரீயா இருக்காரு ஆனா அம்மா மட்டும் பயந்து போய் தான் பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க போஸ்டர் அடிச்சு எல்லாம் ஓட்டுறாங்க போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க ஒன்னும் உருப்பட்டு ஒரு நல்ல பதில் எதுவும் கிடைக்கல இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலும் இருக்கிற அந்த வித்தியாசமான சிம்பிள பத்தி நோட் பண்றாங்க அப்புறம் கையில ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அந்த பாதாள அறைக்குள்ள போறாங்க ஒரு லைட் எடுத்துட்டு போறாங்க அது ப்ளூ கலர் லைட் அதை அப்படியே லைட் அடிச்சு பார்த்தா அந்த வீட்டில் ஏதாவது தடையும் கிடைக்கும் பிங்கர் பிரிண்ட் கிடைக்கும் ஏதோ முயற்சி பண்றாங்க பார்த்தா அந்த பத்தாவது படிக்கட்டு முடிஞ்சு தர இறங்குறாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு கணித சமன்பாடு இருக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு சுவத்துல பார்த்தா சுவர் முழுக்க ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட பேரோட ரத்தத்திலேயே ஏதோ எலும்பு கூட வரைஞ்ச மாதிரி இருக்க பார்த்து மிரண்டு போயிடுவா அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூப்பிட்டு தடையவியல் நிபுணர்கள் பண்ணி பார்த்தா அது வெறும் பெயிண்ட் தான் சவப்பு கலர் பெயிண்ட் வச்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரத்தம் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவ இருந்தாலும் அந்த பாதாள அறையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல கூட அவங்க பொண்ணு என்ற மாதிரியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு என்ற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகும் பயந்துகிட்டு எல்லா இடத்துலயும் சுத்தியும் முத்தியும் பாப்பா தேடி பாப்பா பாதாளர் பக்கம் போய் பாப்பா ஒன்னு அவளுக்கு கிடைக்காது கீழே கூட இறங்கிடுவா ஏதோ உசு உசுன்னு காத்து மட்டும் வரும் அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த கணித சவன்பாட பார்த்துட்டு மறுபடியும் பயந்து மேலே வந்துருவாங்க அப்புறம் தான் புருஷன் கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லயும் ஏதோ

திறக்குது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைட் எல்லாம் ஒன்னு ஒன்னா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது ஐயோ ஏதாவது ஆயிடுமோ பையனுக்கு ஏதாவது பதறி அடிச்சுட்டு வருவாங்க பார்த்தா அந்த பாதாள அறைக்கு அந்த பக்கத்துல இருந்து இவங்க பையனோட சத்தம் கேக்குது அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா நான் உள்ள மாட்டிக்கிட்டோமா கதவை திறந்து விடுங்கமா கதவை திறந்து விடுமான்னு சத்தம் இவளும் கதவை திறக்க முயற்சி பண்ணுவா அந்த டோர் அடிக்கடி லாக் ஆகிட்டு இருக்கும்ல லாக் ஆகிட்டு மேலே பார்த்தா சாவி இல்ல சாவி இல்ல டே உங்ககிட்ட தான் சாவி இருக்கா லாக் ஆயிருக்கா கதவு திறக்க முடியல அப்படின்னு அம்மா சொல்லுது அம்மா எனக்கு பயமா இருக்குமா திறந்து விடுமா திறந்து விடுமான்னு கத்திட்டு இருக்கேன் சரி ஒரு நிமிஷம் நான் எப்படியாவது இதை ஓட்ட போட்டாவது திறந்து விடுன்னு சொல்லிட்டு இவங்க குனிஞ்சு அந்த ஓட்ட வழியா பார்த்தா

mm

அவங்கிட்ட போய் இவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஈக்குவேஷனை அப்படி இவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க அந்த கணித சமன்பாட்டை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அவன் அவனோட ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலாக இவனும் மற்ற மனுஷங்க மாதிரி ஒரு சாதாரண ஆளாக தான் இருந்திருக்கான் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல மூலையில செம அடி கிட்டத்தட்ட கோமாக்கு போனவன் அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அவன் கண்களுக்கு எல்லா பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கணித சான்பாடை அவனால புரிஞ்சுக்க முடியுது திடீர்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டா ஒரு கணித மேதையாயிரு இதையும் பார்த்து அதை கொஞ்சம் சால்வ் பண்ணி இது ஏதோ வேற ஏதோ ஒரு டைமென்ஷனை குறிக்கிறதா சொல்றான் டைமென்ஷனா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது இப்போ நாம ஒரு உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கே தெரியாம இதே இடத்துல இன்னொரு உலகம் கூட இருக்கலாம் அதைத்தான் நாம டைமென்ஷன் சொல்லுவோம் அந்த டைமென்ஷன்ல இருக்கிறவங்க நம்மள பார்க்க முடியாது நம்மளாலையும் அந்த டைமென்ஷன்ல இருக்கிறவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறம் ஆக்சுவலா நாங்க இங்க உங்களை பாக்குறதுக்கு வந்தது ரெண்டாவது பட்சம் என் வீட்டோட பழைய ஓனரோட பேர்ல இந்த காலேஜ்ல ஒரு பில்டிங்கே கட்டிருக்கிறாங்க அவர் இங்க இங்கதான் வேலை பார்த்தாரு அவரை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவர் வேலை பார்த்தா அதே ஆஃபீஸ்ல தான் இப்ப நீங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆஃபீஸ்ல தான் அந்த மனுஷன் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஆனா என்ன எதுவும் தெரியலங்க திடீர்னு அவர் குடும்பத்துல இருந்த ஆட்களை ஒவ்வொரு ஆளா காணாம போக ஆரம்பிச்சாங்க கடைசியில அவரே காணாம போயிட்டாரு அவர் குடும்பத்திலேயே மிச்சம் இருக்கிறது அந்த டைம்ல வெளியில தங்கி இருந்த அவரோட பொண்ணு மட்டும் மட்டும்தான் அந்த பொண்ணு பேரு ரோஸ் மேபி அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க இந்த வீட்டை வாங்கி இருப்பீங்க நினைக்கிறேன் இப்ப அவங்க ஏதோ ஒரு முதியோர் இடத்துல தங்கியிருக்கிறாங்க முடிஞ்சா அவங்களை போய் பாருங்க அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லலாம் நானும் இந்த ஈக்குவேஷனை பத்தி பத்தி வெளியில இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீடைல் அவங்க கிட்ட சொல்றேன் உங்க நம்பர் கொடுங்க நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போறாங்க ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அந்த பாதாளருக்கு போகும்போது உள்ள கதவு தானா சாத்திக்கும் உள்ள லாக் ஆகி பயப்படுவாங்க ஏதோ உருமுறை சத்த கேட்கும் அந்த டைம்ல அவங்க கையில இருந்து அந்த போனை கீழே போட்டு உடச்சிருவாங்க சிம் கார்டு டேமேஜ் ஆயிருக்கும் அதனால இந்த தடவை கடையில போய் சிம் கார்டு வாங்கி போன் வாங்கி எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு ஆன் பண்ணதுமே போன் கால் அந்த பக்கம் அந்த கணக்கு கணித மேல கணக்குல புலி அந்த ஆளு பேசுறாரு இன்னங்க வீட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாரு ஏன் அப்படி கேக்குறானா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்

பத்து படிக்கட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கணித சமன்பாடு இருக்கும்ல அத அடிச்சு உடக்கிறார் உடச்சா ஒன்னு ஆளுங்க அதுக்குள்ள திடீர்னு இந்த பக்கத்துல இவங்க பையன் இருக்கிறான்ல அந்த இடத்துல காணாம போன அந்த அக்கா அங்க நிக்கிற மாதிரி தெரியும் அக்கா நீ என்ன பண்றீங்க வாக்கா அப்படின்னு அவன் கூப்பிடுவான் அடுத்த செய்ய அவன் மூஞ்சி புள்ள பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்க கத்த இவங்க எல்லாம் ஓடி போய் பையனை பார்க்க பாத்துருவான் பையன் பாத்து பேசி அவனை சமாதானம் பண்றதுக்கு போதும் போது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த அம்மா சும்மா இல்லாம விரு விரு கிளம்பி அந்த முதியோர் இடத்துக்கு போய் அந்த பில்டிங் இவங்களுக்கு வித்த அந்த குடும்பத்துல கடைசியா உசுரோட இருக்கிற அந்த பொண்ணு ரோஸ் அந்த அம்மாவை போய் பாக்குறாங்க அவங்க கிட்ட நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி

கஷ்டமும் இல்ல அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்துல இருந்த எல்லா பேருமே ஒரே நாள காணாம போயிட்டாங்களா நான் மட்டும் வெளியில ஹாஸ்டல் இருந்ததுனால தப்பிச்சேன் எங்க அப்பா கூட அடிக்கடி போன்ல பேசுனதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டுல இருந்த ஆளுங்க கூட நான் பேசுனதுனால அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடு நரக வாசல் அந்த வீட்டுல நீங்க இருக்காதீங்க உங்க பிள்ளையில கூட்டிட்டு உடனே அங்க இருந்து வெளியில போங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா உடனே இவ விறுவிறுன்னு கிளம்புறா இந்த பக்கம் இவங்களோட புருஷனும் அந்த ஈக்குவேஷன்ஸ் பத்தி அந்த கணித சான்பாட பத்தி எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு வீட்டோட கதவுல இருக்கிற அந்த சிம்பல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்றார் அந்த சிம்பலுக்கு கீழே இருந்த அந்த முக்கோண ஒவ்வொரு முக்கோணத்தையும் எடுத்து வந்து பாதாள அறைக்கு மேல இருக்கிற அந்த பெண்டகன் சிம்பல் மேல இந்த முக்கோணங்களை ஒட்டி வச்சா எல்லாமே சேர்ந்து ஒரு நட்சத்திர மாதிரி குறிக்குது பொதுவா இந்த நட்சத்திர தகடுகளை இந்த மாதிரி சக்கரங்களை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட வாசல தான் தொங்க விடுவாங்க அப்ப இது ஒரு வாசலா இருக்கலாம் அப்படிங்கறது கூட அவர் யோசிக்கிற இங்க பையன் பொம்மைய வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பேன் அந்த பக்கம் அவரு தான் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை பத்தி இப்ப தான் பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க பொதுவா ஏதாவது ஒரு வாசல்ல தான் இந்த நட்சத்திர சக்கரங்களை தொங்க விடுவாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் தொங்க விட்டு இருக்காங்கன்னா இது ஒரு வாசலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை சுத்தி இருக்கிற இந்த குறியீடுகள் நரகத்தை குறிக்குது அப்போ நரக வாசல குறிக்கிற மாதிரி இன்டெரக்டா இந்த கதவுகள்ல ஏதோ எழுதி எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த நரக வாசல்ல நரக வாசல் காவலன் ஒருத்தவ இருப்பான அவன் பாதி மனுஷன் பாதி எரும மாடா இருப்பான அவனுக்கு முதுகுல ரக்கைகளும் இருக்குமா தலையில கொம்புகளும் இருக்குமா பப்போ மட் அந்த நரக வாசல் காவலனை குறிப்பிடுவார்கள் டெம்பிளஸ் கூட இவரை கடவுளா கும்பிட்டு காலமும் உண்டா அந்த நரக காவலன் கூட பாருங்க புக்ல பரமா வரைஞ்சிருக்காங்க அந்த படத்துல கூட விரல்ல ரெண்டு நம்பரை தான் காமிக்கிறான் அவரோட தலையில அந்த நட்சத்திர குறியீடு இடுபோட்டிருக்கும் இதே மாதிரிதான் இந்த வீட்டோட அந்த ஓனர் அந்த கணித மேத கையில அந்த சிம்பிளை காமிச்சு போசை கொடுத்திருக்கும்

ஆபத்தானது நாம யூஸ் பண்ற காரு பைக் அதுல இருந்து வெளியில வர உலகத்துக்கு ஆபத்தானது இப்படி நாம உருவாக்கின எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை கணிதம் தான் மேக்ஸ் தான் அது அழிவுக்கு அடிப்படையா இருக்கிற அந்த கணித மொழி கண்டிப்பா சாத்தான்களின் மொழியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் என்னோட கெஸிங் சரிதானா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க படத்துல இதை பத்தி பெருசா டீடைல எதுவும் சொல்லிக்கல எல்லாம் நம்ம வளர்க்கறது அதே சமயம் இவன் விளையாண்டுகிட்டு இருந்த பொம்மை அந்த பாதாளரில் போய் போத்துன்னு விழும் அதே டைம் இங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து ப்ளே பண்ணி விடுவாங்க அந்த டேப் ரெக்கார்டில் ப்ளே ஆயிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ் யாரோட அந்த பழைய முதலாளி கணித மேதையோடது அவர் அந்த ஈக்குவேஷனை தான் படிக்கிறாரு நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன் ஈக்குவேஷன்ஸ் கணிதம் என்பது சாத்தான்களோட மொழின்னு அப்ப அதை தான் அவர் படிக்கிறார்னா சாத்தான்களின் மொழியில மந்திரம் சொல்றாருன்னு அர்த்தம் அது தெரியாம அவங்க மறுபடியும் ப்ளே பண்ணி விட அந்த மந்திரம் ஓட இந்த பக்கம் அவன் ஒன்னு ரெண்டு மூணுன்னு அடுத்த செகண்ட் என்ன ஆரம்பிச்சிடுறான் அந்த படிக்கட்டுகள ஒவ்வொரு படிக்கட்டா இறங்கி போய்கிட்டு இருக்கேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்ணி கீழே போயிட்டே இருக்காங்க கீழே போய் அந்த பொம்மையை எடுத்துற பக்கத்துல பார்த்தா ஒரு உருவம் தலையில ரெண்டு கொம்பு எருவ மாட்டு தலை உடம்பு மனுஷ உடம்பு அந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்கும் திரும்பி பார்த்ததும்

வெளியில போய் அந்த கறவை இருக்க முடியிறாங்க வெளியில வரவே முடியாது என் குடும்பத்தை எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு கத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த சத்த அமைதியாயிரும் ஒரு வழியா பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்துறாங்க பொண்ணுக்கும் சுயநலவு திரும்பிடுது அம்மா என்ன மனுச்சரிமானு கால விழுகிறான் உடனே நமக்கு கூடாது ஓடி ஆகணும் வாங்க எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போகலாமே சொல்லிட்டு வெளி டோர் வெளியில போறதுக்கு அந்த மெயின் டோரை ஷாக்கு இவங்க வீடு இருக்கிறதே அந்த நரகத்துல தான் திடீர்னு இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லா பேரும் ஒன்னு ரெண்டு மூணு எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாதாள அறையை நோக்கி புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க

இளவரசர்கள் ஒருத்தவன் அவன் உசுர் வாழணும்னா அவனுக்கு உயிரோடு இருக்கிற ஆன்மாக்கள் தேவை இந்த மாதிரி சாபம் அவனுக்கு இருக்கும் மித்த இளவரசர்களுக்கு எல்லாம் செத்து போனவங்களோட ஆன்மாக்கள் கிடைச்சா போதுமானது ஆனா இவனுக்கு மட்டும் உசுரோட இருக்கிறவங்களோட ஆன்மாக்கள் வேணும் தின தினம் வேணும் அப்படி இருந்தாதான் தினமும் ஒரு ஆன்மாவை சாப்பிட்டு அவனால உசுரோட வாழ முடியும் அதுக்காகவே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவர் மனிதர்களை தொடர்பு கொண்டு அதுலயும் குறிப்பா சாத்தானோட மொழியான கணிதத்தை தெரிஞ்ச கணித மேதைகளை மேக்ஸ் எக்ஸ்பர்ட்டுகளை தேடி பிடிப்பாரு அவங்களோட செத்து போன யாரையாவது ஒருத்தவங்களை நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி

உசுரோட இருக்கணும்னா உயிரோட இருக்கிறவங்களோட ஆன்மாக்கள் வேணும் அதுக்காகத்தான் அந்த நரக காவலாளி இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போ அந்த லீத்தோவனுக்கு தீனி போடுற வகையில இன்னும் புதுசா அவங்களுக்கு நாலு பேரோட ஆன்மா கிடைச்சிருக்கு இதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனை குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவர்கள் கிட்ட கணித மேதைகள் கிட்ட அவன் டீல் போட்டிருக்கானோ எவ்வளவு ஷார்ட் நரக வாசல்களை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களோ அது வழியா எத்தனை லட்சம் உயிர்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததோ வெளியில பாக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணை காணல டீனேஜ் பொண்ணை காணவில்லை குழந்தைகளை காணவில்லை அங்கங்க காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்புன்னு போஸ்டர் ஆனா அதுல மேஜர்லி காணாம போனவங்க இப்படி போனவங்க தான் வேற ஒரு நல்ல படத்துல ஒரு நல்ல விளக்கத்துல மறுபடியும் சந்திப்போம் தங்கியூ